அங்கிதா, நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க, நம்மள பத்தி கொஞ்சம் சொல்லு. ஹாய், என் பேரு நேத்ரா, நான் ஒரு ஐடி கம்பெனில வர்க் பண்றேன். ஏய், மிஸ்ஸஸ் நேத்ரா வினோத்னு சொல்லு. ஏய், இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உனக்கு என்ன மிஸ்ஸஸ்? இப்படிதாங்க நடுவுல நடுவுல பேசுவான். நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். என் லைஃப்ல இந்த வினோத்னு ஒருத்தன் குறுக்க வந்தான். ஏய், என்ன நேத்ரா, நம்ம லவ் ஸ்டோரி இப்படி அல்பமா சொல்லிட்ட? நான் உன்னை எவ்வளவு ரசிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏய், இந்த பில்டப்லாம் இங்கே வேணாம், சரியா? இதுல எல்லாம் நான் உஷார் இல்ல, இதுக்காக தான் லிவிங் டுகெதர்ன்னு சொல்லி உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் பிடிக்காது, இவ்வளோ லிவிங் டுகெதரா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு பிடிச்சி வந்தோம். வீடு என்ன மாதிரியே நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த லிவிங் டுகெதரில் நீ என்னென்ன பிளான் வச்சிருக்க? எங்கள் ரொமான்டிக் லைஃபை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐயோ, நான் எங்கள் அம்மா கிட்ட கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான ரொமான்ஸோ டச்சோ இருக்காதுன்னு சொல்லிட்டு. வாட்? கற்பகம், இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டில் தானே வேலை பார்த்த? நான் வேலை பார்த்தேனா? யார் சொன்னாங்க? ஹவுஸ் ஓனர் தானே உன்னை அமைச்சிருக்காரு, அதனால நீ இந்த வீட்டில் ஆல்ரெடி வேலை பார்த்துருப்பேன்னு நினச்சேன். நான்லாம் இங்கே வேலை பார்க்கல, இந்த வீட்டே இப்போ தான் முதல் வாட்டி பார்க்குறேன். ஓகே, நல்லா சமைப்பியா? ம், சரி, உன் வேலைய ஆரம்பி. என்ன கற்பகம், வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சுக்கா, 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அக்கா, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தியா கேட்டாங்க, நான் இல்லை சொல்லிட்டேங்க்கா. இந்த பார் கற்பகம், நீ அந்த வீட்டில் வேலை பார்த்தது, அங்கே என்ன நடந்தது, இது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும். ஹே நேத்ரா, காலையிலேருந்து பிட்டு பிட்டாக எதையும் எடுத்துகிட்டு இருந்த, கடைசியில் நீ விட்டு படம் எடுக்கிற மாதிரி பெட்ரூம்லேயே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க. பெரிய ஆள் தான் நேத்ரா நீ. அடச்சி, வாயை கழுவு. ராத்திரி பூரா உன் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கியா, இல்லை உன் வேலையை காமிக்கிறான்னு பார்க்க தான் அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது ரெக்கார்ட் பண்ணும், ஜாக்கிரத. இதுக்கு தான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கியா? எஸ். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கேமராவை எடுத்துகிட்டே வந்திருக்க மாட்டேன். வினோத், அந்த கேமரா பக்கத்தில் ஏதோ இருக்குது பாரு. என்னது? அந்த கபோர்டில் பாரு. இதுவா? இது ஆஸ்மா பேஷண்ட் யூஸ் பண்ண இன்ஹேலர் நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்தவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. இது இங்கே இருக்கட்டும். நேத்ரா, கன்ஃபார்மாக எதுவுமே கிடையாதா? பேசாமல் பாடுறா. பேசாம தூங்குடா. ரொம்ப உசாரா இருக்கா. Ah.
வினோத், வினோத், வினோத். எதுவுமே கேக்கல, நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன், ஏன் எழுப்புன? திருப்பி கேக்கும் பாரு. எதுவுமே கேக்கல. தூங்காத. குட் மார்னிங் நேத்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கா? நல்லவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. போடா லூஸ். ராத்திரி ஒரு சவுண்டு கேட்டதுல, அது திரும்பி வருமோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரி ஃபுல்லா தூங்கல, விடியும் போதுதான் தூங்குனேன். இப்ப தூக்கம் தூக்கமா வருது. ஓ, இதான் உன் பிரச்சனையா? முதல்ல இதை கிளியர் பண்ணணும். நேத்ரா, நேத்து நைட்டு ஒரு இன்ஹேலர் பார்த்தல, அதையே திங்க் பண்ணிட்டு நீ தூங்கியிருப்ப. ராத்திரி வேற எதுவும் சத்தம் கேட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்த்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட. அந்த பைப் இங்க இருக்கிறது தானே உன் ப்ராப்ளம். முதல்ல அதை தூக்கி ஏறிறேனா? நீ ரிலாக்ஸா இரு நேத்ரா. ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்பதான் இமேஜின் பண்ற இவ ஒருத்தி. ஹலோ ரங்கசாமி, என்னங்க அந்த ஹவுஸ் ஓனர் வீடு மூடி இருக்கு? அண்ணே, அந்த வீடு முடிஞ்சிச்சுண்ணே. என்னது, வீடு முடிஞ்சிச்சா? ஆமாண்ணே. ஏங்க, நான் அவ்வளவு தடவை சொன்னேன் வீடு முடிஞ்சிச்சுன்றீங்க. அண்ணே, அடுத்த வாரம் வேற வீடு பாத்துறாமண்ணே. அடுத்த வாரமா? ஏங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. அண்ணே, இந்த வீடு வேற ஒருத்த ஊடால பூண்டானே. ஏங்க, நான் வேற ஆளை பாத்துக்கறேன்.